எரிவாயு தொடர்பில் மக்களுக்கு முக்கிய அறிவிப்பு. இலங்கைக்கு எதிராக சீன நிறுவனத்தின் மற்றொரு அதிரடி நடவடிக்கை. ரணில் தலைமையில் அடுத்த திட்டத்தை வகுக்கும் ஐக்கிய தேசிய கட்சி. பால்மாவின் விலை உயர்த்தப்பட்டது, புதிய விலை விவரம் வெளியானது. அமைச்சு பதவிகளை துறக்க தயார், கோட்டாவே மஹிந்தவிற்கு அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்த அமைச்சர். நாட்டில் உணவு தட்டுப்பாடு ஏற்படும், பேராசிரியர் எச்சரிக்கை. அரசு பணிகளில் ஈடுபட்டுள்ள பணியாளர்களுக்கு விசேட அறிவித்தல். காலநிலையில் ஏற்பட்ட மாற்றம், இன்றைய வானிலை. டெல்டா மற்றும் ஒமிக்ரோன் திரிபுகளால் உலகில் கொரோனா சுனாமி அலை ஏற்படும், உலக சுகாதார ஸ்தாபனம் எச்சரிக்கை. நுகர்வோருக்கு விநியோகித்த வெட்டு சமையல் எரிவாயு சிலிண்டர்களை மீள கையேற்ற லேப்கேஸ் நிறுவனம் நடவடிக்கை எடுத்துள்ளது. டிசம்பர் 5ஆம் திகதிக்கு முன்னர் விநியோகிக்கப்பட்டு இதுவரை எரிவாயு நிறைவடையாத சிலிண்டர்களை மீள ஒப்படைக்குமாறு கோரப்பட்டுள்ளது. பச்சை நிற சீல் அகற்றப்பட்டாலும் எரிவாயு சிலிண்டர்களை மீள வழங்குவதற்கு விருப்பமான நுகர்வோருக்கு இதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளது என அந்த நிறுவனம் அறிவித்துள்ளது. வீட்படை முகாமையாளர் அல்லது விநியோக பிரதிநிதிகளை சந்தித்து சிலிண்டர்களை கையளிக்க முடியும் என கூறப்பட்டுள்ளது. எரிவாயு சிலிண்டர்களை மீள வழங்கும் போது அதன் நிறைக்கமைய பணத்தை மீள செலுத்துமாறும் அல்லது அதற்கேற்ற புதிய சிலிண்டர்களை வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு உத்தியோகத்தர்களுக்கு ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளதாக லேப்கேஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதேவேளை லிட்ரோ எரிவாயு கொள்கலன்களை விநியோகிக்கும் பணிகள் இயல்பாவதற்கு இன்னும் 3 வாரங்கள் செல்லும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமது உரத்தினை ஏற்க மறுத்த இலங்கைக்கு எதிரான நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ள சீனாவின் உர நிறுவனமானது இலங்கைக்கு எதிராக பொருளாதார தடைகளை விதிக்க வேண்டும் என்ற யோசனையை முன்வைத்துள்ளது. சீவின் பயோடெக் நிறுவனமே இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளது. சீனாவின் சீவின் பயோடெக் நிறுவனத்தின் உரத்தில் ஆபத்தான பாக்டீரியாக்கள் காணப்படுவது உள்ளூர் சோதனைகளின் மூலம் உறுதியானது. அதனைத் தொடர்ந்து அந்த உரத்தினை நிராகரித்துள்ள அரசாங்கம் சீன நிறுவனத்திற்கு 6.7 பில்லியன் அமெரிக்க டாலர்களை வழங்க முன்வந்துள்ளது. இலங்கை அரசாங்கம் 6.7 மில்லியன் அமெரிக்க டாலர்களை செலுத்தியுள்ள போதிலும் இலங்கை அரசாங்கத்திற்கு எதிராக சீன நிறுவனம் தொடர்ந்தும் போர்க்கொடியை தூக்கி வருகின்றது. இந்த விவகாரத்தினால் தனது பெயருக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறிய அந்த நிறுவனம் தொடர்ந்து சீன அரசாங்கம் இலங்கை மீது தடைகளை விதிக்க வேண்டும் என அழுத்தங்களை கொடுக்க ஆரம்பித்துள்ளது. ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரும் முன்னாள் பிரதமருமான ரணில் விக்ரமசிங்கவினுடைய ஆலோசனைக்கமைய கட்சியின் கொள்கைகளை வகுக்கும் நடவடிக்கைகள் முழுமையாக நிறைவடைந்துள்ளதாக கட்சியின் பொதுச் செயலாளர் பாலித ரங்கே பண்டார தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் தெரிவித்ததாவது, ஐக்கிய தேசிய கட்சியின் முழு நேர அரசியல் செயற்பாடுகள் அடுத்த வாரம் முதல் ஆரம்பிக்கப்படவுள்ளன. பிரதானமான 4 துறைகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் வகையில் நாடளாவிய ரீதியில் ஒரே சந்தர்ப்பத்தில் அரசியல் செயற்பாடுகள் அடுத்த வாரம் முதல் ஆரம்பிக்கப்படவுள்ளன. இளைஞர் அமைப்பு, பெண்கள் அமைப்பு, உள்ளூராட்சி தொகுதிகளில் மக்கள் சந்திப்புகளை நடத்துதல் மற்றும் ஆரம்ப மட்டத்தில் உள்ள உறுப்பினர்களின் வேலைத்திட்டம் என்பவற்றை ஐக்கிய தேசிய கட்சி ஒரே நேரத்தில் முன்னெடுத்திருக்கின்றது. நாட்டில் இறக்குமதி செய்யப்படும் பால்மாவின் விலை உயர்த்தப்பட்டுள்ளது. இதன்படி இறக்குமதி செய்யப்படும் 1 கிலோகிராம் எடையுடைய பால்மாவின் விலை 150 ரூபாவினால் உயர்த்தப்பட்டுள்ளது. 400 கிராம் எடையுடைய இறக்குமதி செய்யப்பட்ட பால்மாவின் விலை 60 ரூபாவினால் உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் 1 கிலோகிராம் எடையுடைய இறக்குமதி செய்யப்பட்ட பால்மாவின் புதிய விலை 1345 ரூபாய் எனவும், 400 கிராம் எடையுடைய பால்மாவின் விலை 540 ரூபாய் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கூட்டுப் பொறுப்பை ஒருபோதும் மீறவில்லை என ஸ்ரீலங்கா அமைச்சர்களான உதயகம்பன்பில, விமல் வீரவன்ச மற்றும் வாசுதேவ டாடியக்கர் ஆகியோர் தெரிவித்துள்ளனர். அமைச்சரவையில் விவாதிக்க வேண்டிய விடயங்களை வெளியில் விமர்சிப்பது அமைச்சரவை கூட்டுப் பொறுப்பை மீறும் செயற்பாடுகள் எனின் அமைச்சரவையில் ரகசியமான தீர்மானங்களை முன்னெடுப்பதும் அமைச்சரவையின் கூட்டுப் பொறுப்பை மீறும் செயற்பாடென அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். அமைச்சு பதவிகளை துறக்க வேண்டிய நிலை ஏற்பட்டால் தயக்கமின்றி தீர்மானம் எடுப்பதாகவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர்.
அமைச்சரவை கூட்டப்பொறுப்பை மாறும் விதத்தில் அமைச்சர்கள் சிலர் செயற்படுவதாகவும் அவர்கள் அமைச்சர் பதவிகளை துறந்து அரசாங்கத்தை விட்டு வெளியில் சென்று தமது விமர்சனங்களை முன்வைக்க முடியும் எனவும் அரசு தலைவர் கோட்டாபய ராஜபக்ஷ தெரிவித்திருந்தார். குறித்த விமர்சனத்தை எதிர்கொள்ளும் அமைச்சர்களான விமல் வீரவன்ச, அமைச்சர் உதயகாமன் பில மற்றும் வாசுதேவ டானேக்கர் ஆகியோர் தமது நிலைப்பாட்டை தெரிவித்த போதே இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் விவசாய உற்பத்தி 30 முதல் 35% வரையில் குறைந்தால் அது பாரிய பிரச்சனையாக உருவாகும் என பேராதனை பல்கலைக்கழகத்தின் விவசாய பீட பேராசிரியர் புத்தி மாரம்பே தெரிவித்துள்ளார். இதனால் நாட்டில் நிச்சயம் உணவு தட்டுப்பாடு ஏற்படும் என அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். பெரும்பூகத்தில் வளமையான அறுவடையிலும் 1/3 பங்குகளே கிடைக்கப்பெறும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கிடைக்கப்பெறும் அறுவடைகளில் 25% விவசாயிகள் சொந்த நுகர்விற்காக களஞ்சியப்படுத்திக் கொள்வார்கள் என அவர் தெரிவித்துள்ளார். பற்றாக்குறையாகும் உணவுப் பொருட்களை பெற்றுக்கொள்வதற்கு டொலர் பிரச்சினை காணப்படுவதால் நிலைமையே மோசமாகும் என அவர் தெரிவித்துள்ளார். விவசாயிகளுக்கு மிகவும் அத்தியாவசியமாக தேவைப்படும் உர வகைகள் வழங்கப்படாமையினால் உணவு உற்பத்தியில் பெரும் பின்னடைவு ஏற்பட்டுள்ளது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அரசு ஊழியர்களை மீண்டும் கடமைக்கு அழைக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் ஜனவரி 3 முதல் அனைத்து அரசு பணியாளர்களும் சேவைக்கு அழைக்கப்பட்டுள்ளனர். அரசு சேவைகள் உள்ளூராட்சி மன்றங்கள் மற்றும் மாகாண சபைகள் அமைச்சினால் இது தொடர்பிலான தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. கோவிட் பெருந்தொற்று நிலைமைகளினால் பல அரசு நிறுவனங்களில் பணியாளர்கள் எண்ணிக்கை வரையறுக்கப்பட்டிருந்தது. எனினும் எதிர்வரும் ஜனவரி 3 முதல் அரசு பணியாளர்கள் முழு அளவில் கடமைகளில் ஈடுபடவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளதாக அரசாங்க சேவைகள் அமைச்சின் செயலாளர் ஜே ரட்னசிறி தெரிவித்துள்ளார். மேல் மற்றும் சபரகமுக மாகாணங்களில் சில இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. வடக்கு, கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் பொலன்னறுவை, மாத்தளை மற்றும் நுவரெலியா ஆகிய மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மேல் சப்ரகமுவ மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை ஆகிய மாவட்டங்களிலும் காலை வேளையில் பனிமூட்டமான வானிலை நிலவும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பிரதானமாக சீரான வானிலை நிலவும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. டெல்டா மற்றும் ஒமிக்ரான் திரிவு காரணமாக உலகம் முழுவதிலும் கொரோனா தொற்று உறுதியாளர் எண்ணிக்கையில் சடுதியான அதிகரிப்பு பதிவாகும் என உலக சுகாதார ஸ்தாபனம் தெரிவித்துள்ளது. உலகில் கொரோனா சுனாமி அலையொன்று ஏற்படும் அபாயம் காணப்படுவதாகவும் உலக சுகாதார ஸ்தாபனம் கடுமையான எச்சரிக்கையை விடுத்துள்ளது. அமெரிக்கா, ஐரோப்பா உள்ளிட்ட உலகின் பல நாடுகளில் நாளாந்த கொரோனா தொற்று உறுதியாளர் எண்ணிக்கை துரித கதியில் அதிகரித்துச் செல்வதாக உலக சுகாதார ஸ்தாபனத்தின் பிரதானி டாக்டர் டெட்ரோஸ் அதோனம் தெரிவித்துள்ளார். கடந்த வாரத்தில் அமெரிக்காவில் நாளாந்த கொரோனா தொற்று உறுதியாளர் சராசரியானது 2,65,420 என அவர் தெரிவித்துள்ளார். ஐரோப்பாவில் தொடர்ச்சியாக கூடுதல் எண்ணிக்கையிலான நாளாந்த தொற்று உறுதியாளர்கள் பதிவாகி வருவதாகவும் பிரான்சில் ஒரே நாளில் 2,08,000 தொற்று உறுதியாளர்கள் பதிவாகியுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். சமையல் எரிவாயு தொடர்பில் மக்களுக்கு முக்கிய அறிவிப்பு. இலங்கைக்கு எதிராக சீன நிறுவனத்தின் மற்றொரு அதிரடி நடவடிக்கை. ரணில் தலைமையில் அடுத்த திட்டத்தை வகுக்கும் ஐக்கிய தேசிய கட்சி. பால்மாவின் விலை உயர்த்தப்பட்டது, புதிய விலை விவரம் வெளியானது. அமைச்சு பதவிகளை துறக்க தயார், கோட்டாவய மஹிந்தவிற்கு அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்த அமைச்சர். நாட்டில் உணவு தட்டுப்பாடு ஏற்படும், பேராசிரியர் எச்சரிக்கை. அரசு பணிகளில் ஈடுபட்டுள்ள பணியாளர்களுக்கு விசேட அறிவித்தல். காலநிலையில் ஏற்பட்ட மாற்றம், இன்றைய வானிலை. டெல்டா மற்றும் ஒமிக்ரான் திரிவுகளால் உலகில் கொரோனா சுனாமி அலை ஏற்படும், உலக சுகாதார ஸ்தாபனம் எச்சரிக்கை.